உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிறது அம்மாச்சி சமையலில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வாழைப்பூ கோலா கட்லட். இந்த வாழைப்பூ கோலா கட்லட் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் இப்போ பார்க்குறேன். இதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வாழைப்பூ, பெரிய வாழைப்பூ, கசக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அதோட மடலை இப்படி உருவினீங்கன்னா அதுக்குள்ளார பாருங்கள் வாழைப்பூ இருக்குது. அதை எடுத்து கையில் இப்படி நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு தேய்ங்க. அதில் வந்து நமக்கு தேவையான ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க. ஒரு நீளமாக ஒன்று இருக்கும், அதையும் அதுக்குள்ளார ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு கீழ்ப்பகுதியில் ஒன்று இருக்கும், அதிலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நம்ம வீட்டில் பெரியவங்க ஆல்ரெடி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வாழைப்பூவை நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல்லாகவே நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருள் இந்த கட்லட் செய்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக நான் அந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா சுத்தமாக கழுவி மோர் போட்டு கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வடிகட்டி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் எடுத்து வச்ச வாழைப்பூ ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் 2 நம்பர், ஒரு 7-8 பூண்டு, மஞ்சத்தூள், சோம்பு, நறுக்குன்னு கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. இதோடு வந்து நம்ம அந்த சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது இதில் வந்து பொட்டுக்கல்ல நான் 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். சேம் அளவு தேங்காய் 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். 9 நம்பர் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் இஞ்சி ஒரு சின்ன சின்ன துண்டு 3 துண்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கிறப்போ தண்ணியே நீங்கள் சேர்க்காதீங்க. சும்மா சொட்டு சொட்டாக தண்ணி ஊற்றி அதில் வெங்காயம் இருக்கிறதுனால நல்லாவே அரைப்படும். நீங்கள் தண்ணியே இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கும்னு நான் இப்போ காட்டுறேன். இந்த பாருங்கள், தண்ணியே சேர்க்காமல் எடுத்து வச்சது. வெங்காயத்தோட தண்ணியில் தேவைப்பட்டால் துளி தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா எண்ணெயை பூரா அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும் நம்ம பொரிக்கும் போது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா வரும் கட்லெட் உங்களுக்கு. அதாவது கோலா உருண்டையோ கட்லெட்டோ என்ன பேர் வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். பாருங்கள், இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நான் இப்போ இதை உருட்டி வைக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாவில் கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் அழகாக உருட்ட வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி வைக்கணும். இதுதான் இதோட இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுதான் நீங்கள் இந்த மாதிரி மாவை கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி வச்சிடணும். இதை தான் நம்ம வந்து இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஒரு கையில் நல்லா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. சுத்தமாக கையை கழுவிட்டு நல்லெண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதில் வந்து நம்ம உருண்டை உருண்டையாக பொருட்டு பிடிக்கிறத வந்து வச்சு அதை அப்படியே உருட்ட போகிறோம். ரொம்ப அழுத்தமாக உருட்டிடக்கூடாது. இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். ரொம்ப அழுத்தமாக உருட்டவே கூடாது. இதெல்லாம் பொம்மை மாதிரி உருட்டுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்படியே சாஃப்டாக உருட்டணும். அந்த மாதிரி உருட்டி ரவுண்ட் ரவுண்டாக. எதுக்காக நல்லெண்ணெய் தடவுறோம்னா வெளியில் கோட்டிங் கொஞ்சம் நமக்கு அப்படியே பிசிறு பிசிறாக வராமல் ஒரு நீட்டாக வரதுக்காக நம்ம வந்து நல்லெண்ணெய் தடவி வைக்கிறோம் கையில். இப்போ வந்து இது மாதிரி நிறைய பால்ஸ் நான் உருட்டி வச்சிட்டேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இதை நீங்கள் ரவுண்டாக பொரிச்சு எடுத்தால் கோலா உருண்டை, கொஞ்சம் ஸ்லைட்டாக தட்டி விட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அது கட்லெட். உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நான் ரொம்ப கம்மியான அளவு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது எண்ணெயே குடிக்காது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ரொம்ப கம்மி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பாருங்கள், இப்போ நான் ஊற்றிருக்க அளவு எண்ணெய் அப்படியே இருக்கும். அது இழுக்கவே இழுக்காது பாருங்கள். நீங்கள் நான் எவ்வளோ போடுறேன், எல்லாமே போட்டு முடிக்கிற வரைக்கும் அது இழுக்கவே இழுக்காது எண்ணெய். இப்போ நான் இதில் இந்த நான் தயாரித்து வச்ச அந்த உருண்டைகள் எல்லாம் போடுறேன். நான் இப்போ ஒரு கட்லெட் ஷேப்பில் தான் இதை போடுறேன். சின்ன சின்ன கட்லெட் ஷேப்பில் போடுறேன் பாருங்கள். எண்ணெயில் போட்டவுடனே கரண்டி போட்டு கிண்டக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா கரண்டி போட்டு கொஞ்சம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பாகத்தில் அது வேகும். இல்லைன்னா நீங்கள் கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. ஏதாவது கலைஞ்சிரும், உடஞ்சிரும், ஏதாவது பண்ணும், அழகாக வராது. அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே கரண்டி உடனே போடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து கரண்டி போடுங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நீங்கள் பொரிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். ஹை ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா அடுப்பை உங்களுக்கு வந்து வெளியில் மட்டும் ரெட் ஆயிரும், உள்ளார வேகவே வேகாது. அதனால் கவனமாக மீடியமாக வச்ச அடுப்பை நீங்கள் வந்து இதை பொரிச்சிடுங்க.
இப்போ பாருங்கள், நான் பொறிச்சு எடுத்ததில் ஒன்று உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத நான் அதை பண்ணி பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இதை நான் பாருங்கள் பிரேக் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ள க்ரீனிஷாக ஜூஸியாக நல்லாயிருக்கும். அதே நேரம் வெளியில் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாழைப்பூ சாப்பிடல அப்படின்னு நிறைய குழந்தைங்க வந்து வீட்டில் இருப்பாங்க. வாழைப்பூ பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்க, வேணான்னு சொல்லுவாங்க. முக்கியமாக குழந்தைங்கள்லாம் ரொம்ப பெரியவங்க உட்பட குழந்தைங்க எல்லாருமே வாழைப்பூவாக எனக்கு வேணாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்லெட், அதாவது கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அதோட கொஞ்சம் சாஸ் வச்சு, நீங்கள் வீட்டிலே செஞ்ச டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி சாஸில் தொட்டு தொட்டு அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஒரு நீளமான சைஸ்லேயும் ஒன்று செஞ்சுருக்கேன். அதுவும் எப்படி வேணாலும் நீங்கள் ஷேப் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் இதை செஞ்சு அசத்துங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் திருப்பி திருப்பி செய்யுங்க செய்யுங்கன்னு உங்களை கேட்பாங்க. இந்த கட்லெட் எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க உங்கள் குழந்தைங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.